சார் அதான் டிமாண்டுக்கு தான் சார் சப்ளை ஆக்சுவலாக. ஏன்னா வேட்டாடு விளையாடு வந்து 4 வாரம் ஓடுச்சு, இப்போ ரிலீஸ் ஆகி. ஆமாம், இது நல்ல படம், நல்ல படம். இன்னொன்று உங்களுக்கு நாயகனை பற்றி உங்களுக்கு நாங்கள் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, 3 தேசிய விருது வாங்கியிருக்கு அந்த படம். நல்ல பெஸ்ட் ஆக்டர், பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபர், பெஸ்ட் ஆர்ட் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு இந்தியன் ஒரு மேகசின் வந்து தி டைம்ஸ்ன்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து பெஸ்ட் 100 மூவிஸ் இந்தியா மூவிஸில் வந்து நாயகனை வந்து இது பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், தெரிஞ்சிருக்கும். அது நவம்பர் 7ஆம் தேதி வந்து இப்போ மணிரத்னம் இவங்க காம்பினேஷன்லேயே வந்து படம் ஃபர்ஸ்ட் லுக் விடுற மாதிரி வரும். அதையும் நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். எஸ் சார், இப்போ பியூர்லேயும் வந்து அவருடைய பர்த்டே ஒரு ட்ரீட்டாக இருக்கும் அவருடைய ஆடியன்ஸுக்கு, அவருடைய ரசிகர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் ஆமாம், எல்லாருக்கும் வந்து ஃபேன்ஸ் வந்து இந்த ஷோக்கு ஃபஸ்ட் ஷோக்கு வந்து நம்ம கொஞ்சம் சோர்ஸ் டிக்கெட்ஸ் கொடுத்து அதை வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் நிறைய, ஹோர்டிங்ஸு, டிஜிட்டல் ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே. என்ன சொல்ல விரும்புறீங்க தொடர்பாக படத்தை பத்தி? உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்லை, நமக்கு ரிலீஸ் ஆனதுலாம். ஆமா, ஒரு டிவில அவைலபிளா இருக்கு, ஓடிடில அவைலபிளா இருக்கு, இருந்தாலும் அந்த தியேட்டர்ல பாக்குறோம் அப்படிங்கிறது. அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் புதுசா இருக்கும் சார் இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு. ஏன்னா இந்த வேட்டாடு விளையாடு அப்போ வந்து பப்ளிக் ரிவ்யூ எடுத்தாங்க சார், அதுல வந்து மேக்சிமம் வந்து ஒரு 20-25% நாயகனை எப்படியாவது கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க, அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பப்ளிக் ரிவ்யூவில். சரி, ஒரு இது இருக்குது, அதுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சார், பியூர்லி ஒரே ஒருத்தர் கொண்டு சேர்க்குற ஒரே இமேஜ் வந்து கமல் சார். அவர் வந்து விண்டேஜில் எப்படி இருந்திருப்பார் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கான ஒரு விஷயம் வந்து ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தும். ஏன் அப்படின்னா, இப்போ விக்ரம் படத்தை எல்லாருமே இந்த 2K கிட்ஸ் எல்லாருமே பார்த்துருக்காங்க, என்ஜாய் பண்ணியிருக்காங்க. விக்ரம் சாருக்கு ஃபேன் இது, சாரி, கமல் சாருக்கு ஃபேன் நிறைய இது உண்டாயிருக்காங்க. ஸோ அதனால் வந்து அப்போது எப்படி பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு இது இருக்கு சார், ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். என்ன தான் வந்து யூடியூப்பில் பார்த்துருந்தாலும் ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுக்கு சின்ன வயசுலேயே அவர் வந்து ஒரு 4 விதமான லுக்கை வந்து அந்த படத்தில் சேஞ்ச் பண்ணி இது பண்ணி ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸ் அது. இப்போ நம்ம எல்லாரும் சொல்கிறோம் ஒரு லுக்கை மாற்றுறதுக்கான விஷயம் வந்து இதுவாக இருக்குங்க. அவர் எனக்கு தெரிஞ்ச இப்போ 30+ தான் இருந்திருப்பார். 30+ ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருந்திருக்கும். 25 வரைக்கும் அவன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குல்ல, அது லுக் வைஸாக அவர் செதுக்கிப்பார் அந்த படத்தில். ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷன்ஸுக்கு அது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு நடிகனாகவே ஆக்டர்ஸாக இப்போ நான் வந்து ஒரு ஃபேனாக தானே வந்திருக்கேன். ஸோ அது மாதிரி ஒரு ஆக்டராக இன்னைக்கு வர பசங்களுக்கும் சரி, இருக்கிற அவங்களுக்கும் சரி, ஒரு நடிகன் எவ்வளோ உழைச்சிருக்கான்றது வந்து அந்த படம் பெரிய ஒரு விஷயம். எல்லாம் டிஜிட்டல் சாங், ஆமாம், எல்லாம் கலர் கரெக்ஷன் பண்ணி எல்லாம் குவாலிட்டி வைஸ் நல்லா ரிலீஸ் பண்ணுற மாதிரி. ட்ரைலர் மட்டும் அந்த கலர் கரெக்ஷன் அது ஒரு ஒரு 1 வீக் முன்னாடி வந்து ட்ரைலர் பண்ணலாம். ஆமாம், ஒரு செலிப்ரிட்டியை ட்ரை பண்ணும், மேபி கமலஹாசன் சாரை கூட அப்ரோச் பண்ணலான்ட்டு இருக்கோம் அவருடைய இதில் இது பண்ணலாம். ஆடியோ சைடு வந்து எந்த ஒரு சேஞ்சஸ் பண்ணலை. ஸோ ஏன்னா அதோட இதை கெடுத்துடக்கூடாது, நம்ம இப்போ டிஜிட்டல் பண்ணுறோன்ற பேரில் அதை போட்டு அதனுடைய இதை கெடுத்து எல்லாம் போட்டு அந்த மாதிரி பண்ணாமல் வந்து அந்த காலத்தில் அது நல்லா தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோட எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணியிருப்போம். அதே மாதிரி வந்து தெரியுமா சார், ஃபுல்லாக அந்த ஃபர்ஸ்ட் லுக் விடும்போது நல்ல வைரல் ஆச்சு பெரிய இது. அதுக்கப்புறம் சார் ஒரு படம் கூட ரிலீஸ் பண்ணுறேன்னு ஒரு அலௌன்ஸ் பண்ணார், பேசும் படம் அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வமாக இருக்காருன்னு கேள்விப்பட்டேன். டிஜிட்டலாக அது அப்ரோச் பண்ணுறோம் ஒரு சாருக்கு முன்னாடியே காட்டுறதுக்கான ஏற்பாடுகளும் பண்ணிகிட்டு இருக்கோம். அவருக்கு அவர் பார்த்தாருன்னா என்ன அவருடைய ஒபினியன் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறோம். முன்னாடி ஒரு சென்சார் பண்ணியிருப்பாங்க, இப்போ நீங்கள் திரும்ப ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னும் போது ரீசன் சார் பண்ணியிருக்கீங்களா? இல்லை சார், ஏதாவது நம்ம அதில் இருக்கிற கரெக்ஷன்ஸ் ஏதாவது வந்து டைலாக்கை மாற்றணும் பண்ணணும், டுரேஷனை கட் பண்ணணும் இது பண்ணணும்னா தான் நமக்கு சென்சார் தேவை. எப்படி இருக்கோ அதை அப்படி அதை டிஜிட்டல் மட்டும் பண்ணிடலாம்.
அது என்ன டூரேஷன் படம் சார் என்ன டூரேஷன் படம் ஃபார்ட்டி ஆமாம் அடுத்த கட்டமாக வந்து நீங்கள் தான் இதை கொண்டு போய் பப்ளிக் சேர்க்கணும். நம்ம உங்கள் கையில் விட்டுறோம் இந்த படத்தை, பப்ளிக் ரீச் ஆகணும் சார், அவ்வளோதான். இதை தொடர்ந்து நிறைய படங்கள் அடுத்தடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்கோ அதுக்கு நான் பேசிக்காக இதுக்கு முன்னாடி ஒரு 42 படம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கேன். இதை இதே நாயகனை வந்து கனடாலையும் ரீமேக் பண்ணுற ஐடியா இருக்குது. சாரதா ரைட்ஸ் வாங்கி வச்சுருக்காரு கனடாவில். அது சிவராஜ்குமார் சாரை அப்ரோச் பண்ணிட்டு இருக்கோம். எப்பவுமே ஒரு அண்டர்வேல்ட் ஒரு இதுக்கு வந்து எப்பவுமே ஒரு எதிர்பார்ப்பு இல்லையா சார்? இல்லை, அவங்க ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், அவருக்கு தெரியும், அதுதான், அவ்வளோதான். அதை வந்து இதுக்கு இனிமேல் தான் போய் சொல்லணும். எல்லாம் இது பண்ணிட்டு சொல்லலாம். அவருக்கு அவர் ப்ரமோஷனுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஆமாம், அதுக்கு அது மூவ் பண்ணிட்டுருக்கோம் சார், அதுவும் ட்ரை பண்ணிட்டுருக்கோம். யாரோ ஒருத்தர் இது பண்ணாங்கனாலே நமக்கு கொஞ்சம் இதாக இருக்கும், பப்ளிசிட்டியாக ஈஸியாக இருக்கும். அந்த அந்த இதே இதே இருந்தது சார். ஆக்சுவலாக வேட்டாடு விளையாடுக்கே அந்த இஷ்யூ இருந்தது, ஆனால் பட் அதை மீறி ஆடியன்ஸ் வந்து பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து படங்கள் பார்க்குறாங்க. ஒரு 37 வருஷத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு ஜென்ரேஷன் மாறுதுன்னு சொல்லுவோம்ல. அப்போது வந்து கமல் சார் எப்படி அந்த விண்டேஜ் இதில் வந்து கமல் சார் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற 2K கிட்ஸுக்கு ஒரு ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அந்த ஒரு விஷயம். பட் கிஃப்ட்டும் இன்னொன்று சார் சொல்கிற மாதிரி கமல் ஃபேனு, அதனால் வந்து ஒரு ஒரு ரசிகராக அதை வந்து திருப்பி நாங்கள் தியேட்டரில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கு. ஓகே சார், ஆ சரிங்க சார், ஓகே, தேங்க்யூ சார்.